हेलो फ्रेंड्स वांग इनकी नम्बर चैनल ले वत्ता कोळंबु एप्डी सैलान पाक्कलाम देवयान पुरुट्कल कल्लैया ओवरनाइट ऊर वेच्चि ओरु नालु विसिल वेच्चि नल्ला वेविच्चि इंद मारी एडुत्तुक्करेन अप्पुरम पुली कोंजमा एडुत्तु अद नल्ला ऊर वेच्चिक्करेन कोंजमा एडुत्तु करने कलंग काल किलो एडुत्तु इंद मारी साइज़ल वंदु कट पन्नी रेंडु विसिल वेच्चि वेग वेच्चि एडुत्तुक्करेन பெரிய வெங்காயம் நாலு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைஸில் சின்ன வெங்காயம் ஆறு இந்த மாதிரி தோல் உரித்து சும்மா அப்படியே வச்சுருக்கேன் கட் பண்ணாமல் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் பூண்டு பத்து பல் கடுகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வெல்லம் ரெண்டு கட்டி எடுத்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே வேணும் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இங்கே வந்து கல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இறக்கும் போது தான் வந்து நல்லெண்ணெய் தேவைப்படும் இப்போது சுண்டைக்காய் வத்தல் ஒரு ஆறு போல் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் இது போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் சுண்டைக்காய் சுகருக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இதையும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் கடுகு வெடிச்சிட்டு இருக்கும்போது துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்குது இப்போ அந்த ரெண்டு பொன் நிறமா வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ பொன்னிறம் வர வரைய நல்லா வறுத்துக்கலாம் வேணும்னா இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஈஸியாக வதங்கிடும் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூட இப்போ புளி கரைசல் ஆட் ஆயிடுச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருந்தேன் ஆட் பண்ணிக்கிறேன் எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கலரிக்கலாம் இப்போ கொண்டக்கடலையும் கருணக்கிழங்கும் ஆல்ரெடி நம்ம வந்து வேவிச்சு வச்சதுனால கடைசியாகவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து அந்த காய் ரெண்டுத்தையும் போட்டுடலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இங்கே சைடில் குக்கர் வச்சுருக்கேன் சாதத்தில் இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கு சைடில் வந்து நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டுருக்கலாம் எண்ணெயை ஊற்றி ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எப்பவும் போல் இந்த சுண்டைக்காவத்தில் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பண்ணுவோம் நம்ம இது கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம் நம்ம இந்த வத்தக்குழம்பு ரெடி ஆகிட்டு காயெலாம் போட்டு வெந்ததுக்கு அப்புறம் தான் இது சும்மா வறுத்து வச்சுக்கலான்ட்டு
வெந்துருச்சு நல்லா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் கொண்டக்கொள்ளையை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கருணக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ கொதி வந்துச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளத்துண்டு ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு ஸ்பீட் பிடிக்காதுன்னா இதில் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு கட்டி மட்டும் போட்டுக்கோங்க எங்களுக்கு ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் வறுத்து வச்சிருந்த சுண்டைக்காய் வத்தல இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூடான சுவையான காரமான வத்தக்குழம்பு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்